குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டிப்ளிகேஷன் பை ரீக்ரூப்பிங், அதாவது மறுகுழுவாக்கம் மூலம் வந்துட்டு பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு பை மல்டிப்ளையிங் ஏ டூ டிஜிட் நம்பர். ஓகேவா? டூ டிஜிட் நம்பர் யூஸ் பண்ணி இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் மல்டிப்ளிகேஷன். இப்போ 53 × 7, 53 வந்துட்டு 7 என்ன பண்ணணும், மல்டிப்பிள் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த 53 வந்துட்டு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 3. ஓகேங்களா? ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 3. அப்போது 3 ஒன்ஸ். டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 5. அப்போ 5 டென்ஸ். ஓகேங்களா? அதான் என்ன பண்ணியிருக்காங்க, 53 50 + 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க, 7. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 7 ஃபஸ்ட்டு 50 கூட மல்டிப்பிள் பண்ணணும், அதுதாங்க கொடுத்துருக்காங்க, 50 × 7. அதுக்கடுத்து இந்த 7 3 கூட மல்டிப்பிள் பண்ணணும், 3 × 7. இங்கே நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதுதாங்க போட்டிருக்காங்க, சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன் கவனிங்க, 53 50 + 3 சொல்லிட்டு பிரிச்சுக்கிறோம். எந்த நம்பரால் மல்டிப்பிள் பண்ணுறோம், 7 மல்டிப்பிள் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த 7 வந்துட்டு 50 கூடையும் மல்டிப்பிள் பண்ணணும், 3 கூடையும் மல்டிப்பிள் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு 50 × 3 கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து 3 × 7. இந்த 50 3 நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸு, அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 0, நம்ம 5 டேபிள் ரெடி பார்த்துருக்கோமா? 5 டேபிளில் வந்துட்டு 7 × 5 வந்து என்ன பார்த்துருக்கோம், 35. அப்போ 350. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், 3 × 7, நம்ம 7 டேபிள் பார்க்கல, 3 டேபிள் பார்த்துருக்கோம்ல. இப்போ 3 டேபிள் வந்து 7 டைம்ஸ் சொன்னோம்னா என்ன வரும், 3 × 7 = 21. அப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், 350 21 என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணால் 1 7 3. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்கங்க, கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், திரும்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 × 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த டேபிளால் மல்டிப்பிள் பண்ணணும், 2 டேபிளால் மல்டிப்பிள் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், 2 × 14, அப்போ வந்துட்டு 14 என்ன பண்ணணும், 2 போடணும். உங்களுக்கு அந்த ரிப்பீட்டட் அடிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 14 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, இது வந்து 14 பீட்ஸ் மணி கொடுத்துருக்காங்க. எத்தனை டைம்ஸ் போடணும், 2 போடணும். அப்போ 14 பீட்ஸ், திரும்பவும் 14 கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்கள், இந்த 10 இந்த 10 போட்டுக்கிட்டாங்க, இந்த 1 இந்த 1 போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு அதாவது சைஸ் வந்துட்டு சைஸ் வாரியாக போட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது, 28. இதில் வந்துட்டு 20 வருது, இதில் வந்துட்டு என்ன வருது, 8 வருது. அப்போ 28 வருது. ஓகேவா? இதுவே வந்துட்டு நம்ம வேறு மாதிரியும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 14 வந்துட்டு பிரிக்கிறோம். ஓகேவா? 14 எப்படி பிரிக்கிறோம், 10 + 4 பிரிக்கலாமா? அதில் 4 ஒன்ஸ் இருக்குது, 1 டென்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், 2 இந்த 10 கூடையும் மல்டிப்பிள் பண்ணணும், இந்த 4 கூடையும் மல்டிப்பிள் பண்ணணும். அதுதாங்க கொடுத்துருக்காங்க, 2 × 10 = 2 × 4. 2 × 10 வந்து என்னதுமா, 20. 2 × 4 வந்து என்னது, 8. அப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வரும், 28. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாம்மா? ஓகே, தேங்க்யூ.